இயக்குனர் ஆர்.வி. உதயகுமார் அவர்களை வாழ்த்தழைக்கிறோம். இன்னைக்கு காலையில தினத்தந்தியை புரட்டி பார்த்த உடனே தமிழ் சினிமா மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைந்து கொண்டிருப்பது தெரிந்தது. ஒரு நாலு பக்கம் அட்வர்டைஸ்மெண்ட், புது புது டைட்டில்கள், புது புது விளம்பரங்கள், ஒரு மிகப்பெரிய சாதனையை வந்து படுத்தி கொண்டிருக்கிறது. இன்றைய அரசாங்கம் நமக்கு சினிமாவை மிக சுதந்திரமாக விட்டிருக்கிறது. இவ்வளவு நாள் நான் பார்க்கல, நாலு பக்கம் தினத்தந்தியில் அந்த விளம்பரத்தோட பண்ணையாரும் பத்மினியும், இதை தேர்றதுக்காக தான் பார்த்தேன். கணேஷ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா சினிமாக்காரங்கன்னா இப்படித்தான் அப்படின்னு இருக்கிற இலக்கணத்தை உடைச்சிட்டு வந்த ஒரு தயாரிப்பாளர், சினிமாக்காரங்க இப்படித்தான் இருக்கணுன்றது அவசியம் இல்லை, எப்படி வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி இந்த படத்தோட நடிகர், ஒரு நடிகர் என்றதும் இப்படித்தான் இருக்கணுன்றத உடச்செறிஞ்சிட்டு இப்படியே இருக்கலாம் அப்படின்றத ப்ரூவ் பண்ண ஒரு இளம் நடிகர் விஜய் சேதுபதி. உங்களை பார்த்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிற ஒரு கேரக்டரா இருக்கிறாரு, அதனாலதான் அவருக்கு வெற்றி. அப்படியே மாறிட்ட மகனே உன்னு காணாம பண்ணிடுவாங்க. நான் நிறைய ஹீரோக்கள் அரிதாரம் பூசின உடனேயே ஒரு ரெண்டு படம் வெற்றிக்கு பின்னாடி சினிமாவை கண்டுபிடிச்சவங்க மாதிரியே பேசுவாங்க நிறைய இயக்குனர்கள் கூட. நான் இந்த இயக்குனர் ஒரு தடவை தான் பார்த்தேன், வீட்டுக்கு வந்திருந்தார், இங்கே என் தம்பியை காணோம், ஒரு தெரு தெருன்னு அவருடைய அந்த விஷயத்தையெல்லாம் சொல்லும்போது ஒரு பாடல் சம்பந்தமாக என்கிட்ட சில அட்வைஸ் கேட்டார். இந்த மாதிரி எல்லாம் செய்கிறாங்களே, ஒரு பாட்டுக்காக கூட ஒரு அட்வைஸ் கேட்கறதுக்கு ஒரு டைரக்டர், இன்னொரு டைரக்டர் வீட்டுக்கு வருவாருன்னு அந்த இயக்குனர் நான் பாராட்டுறேன். இந்த மியூசிக் டைரக்டர் காத்தடிச்சா பறந்துற மாதிரியே இருப்பான் அவர். இங்கே எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் இருக்கு, உண்மையிலுமே சொல்றேன். திரையுலகத்துக்கு இன்னொரு இளையராஜா, உண்மையை தான் சொல்றேன். ஏன்னா அவ்வளவு அற்புதமான டியூன்ஸ், அந்த டியூன் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த ரெண்டு மூணு டியூனை போட்டு காட்டினப்பல அந்த டியூனை நான் மனப்படமா பாடி நேற்று டாக்டர் உதயராஜா அவர்கிட்ட கூட அந்த டியூனை பாடிக்கிட்டு இருந்தேன். இன்னும் இது இவ்வளவு ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்க. எப்பவுமே இளையராஜா டியூன் போடும்போது கூட நான் ஒரு தடவை தான் கேட்பேன், எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா அது திரும்பி திரும்பி பாடிட்டு இருப்பேன், அதுலேருந்தே பாட்டு எழுதிடுவேன். அப்போ என்னுடைய படங்களுக்கு இந்த மாதிரி இந்த பையன் ஒரு சீடியை கொடுத்து ப்ளே பண்ணி தான் காட்டினார். அதுக்குள்ளே எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுறார், இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொண்டு வரேன் சார். அந்த ஆர்வம் நிச்சயமாக இந்த படத்தின் எல்லா பாடல்களும் வெற்றி பாடல்கள் தான், அதில் சந்தேகமே இல்லை. அதை தொடர்ந்து இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது அவங்கள பார்த்தேன், துளசி துளசி சின்ன துளசியாக இருக்கும்போது தெரியும், இப்போ பெரிய துளசியாக என்ன கலக்கு கலக்கியிருக்கு. ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதாவது ஒரு மனித உணர்வுகளில் நிறைய விஷயங்கள், அதாவது ஒரு டெத் சீக்வன்ஸில் ஒரு காதல் வர்றதை படமாக்கியிருக்கான்னு அந்த தைரியம் உனக்கு தானே இருக்குது. டைரக்டர் ஒரு சாவு வீட்டில் ஒரு காதலை வெளிப்படுத்துகிற ஒரு பாடல் நான் பார்த்தேன், ஃபஸ்ட் டைம் லைஃப். அது மட்டும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. நானும் முத முதல்ல டைரக்டர் ஆகி முதல்ல வாங்கின காரு ஃபியட்டு தான், ஒன்று நைட். ஸோ ஐ டூ இன்வால்வ்ட் இன் திஸ் எமோஷன்ஸ் ஆஃப் திஸ் பண்ணையாரும் பத்மினியும். நிறைய பேசணும்னு நினச்சேன், அதுக்குள்ள நடுவில் எனக்கு ஒரு பிட்டு போட்டு விட்டாரு. நாங்கள் உட்காந்து இருக்கும்போது நம்ம ஜான்சன், என்னப்பா யாருமே வரல தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்தேன்னு, இல்லை சார் அவங்கெல்லாம் பேர் போடலன்னா வரமாட்டாங்களாம் அப்படின்னு. யாரையா சொன்னதுன்னு கொஞ்ச நேரத்தில் கேஆர் வந்துட்டார். இந்த மாதிரி தப்பு தப்பான விஷயங்களை பரப்பாதீங்க, சினிமா இப்போ தான் கொஞ்சம் நல்லாயிட்டு இருக்கு. என்ன சொல்கிறீங்க? அவர் ஒன்றும் தெரியாமல் நான் பக்கத்தில் வந்து டிராஃபிக்கில் மாட்டிகிட்ருக்கிறேன்னு கேஆர் சார் சொல்கிறாரு. இப்போ திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் பிரமாதமாக இருக்குது.
நம்மளை எல்லாம் காப்பாற்றுவதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை யாரும் மறந்துடாதீங்க. வதந்திகளை நம்பாதீங்க. வதந்தி பண்ணிட்டு இருக்க சில பேர் சுத்திட்டு இருக்கானுங்க, அதுங்களை நம்பாதீங்க. நேரடியாக தொடர்பு வச்சுக்கோங்க. நிறைய நல்ல விஷயங்கள் அரசாங்கமும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் இணைந்து செயல்படுத்தும். உங்களுக்காக நாங்கள், எங்களுக்காக நீங்கள். இப்போ வேந்தர் டிவியிலேருந்து வந்த உடனே ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீ ஸ்லாட் கேட்டிருக்கோம், நம்மளுடைய விளம்பரங்களை எல்லாம் ஃப்ரீயாக போடுறதுக்கு. அவர் சொல்லிட்டார் கண்டிப்பாக அதை பண்ணிடுவோன்ட்டார். நன்றி, கை தட்டிடுங்க. வெங்கடேசன் சார் இஸ் ஜென்யூன். என்ன சினிமாவுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? சினிமா தான் இன்றைக்கி எல்லா சேனலையும் ரன் பண்ணிகிட்ருக்கு. காலையில் திறந்தால் எல்லாம் ஒன்றா சினிமாக்காரங்க டைலாக் இருக்கும், இல்லைன்னா சினிமாக்காரங்களுடைய காமெடி இருக்கும், சினிமாக்காரங்களுடைய பேட்டி இருக்கும். அந்த சினிமாவுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு எல்லா சேனல்காரங்களும் தயவு பண்ணி யோசிக்கணும். அந்த சேனல்கள் சினிமாவை வளர்க்க நீங்கள் எங்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க? அதுக்கெல்லாம் நாங்கள் முயற்சி எடுத்துட்டு ஒவ்வொரு சேனலாக வரப்போகிறோம். உங்களுடைய நன்மைகளை எங்களுக்கு செய்ய வேண்டும். இந்த மாதிரியான திரைப்படங்கள் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை, ஒரு இமாலய வெற்றியை இந்த படம் ஈட்டித்தரும். ஏன்னா கணேஷோட ஹானஸ்டி இதுக்கு வேற. என்ன இந்த டைரக்டர் சொன்னார், நாசுக்கா சொன்னார், 250 கேனன். டைரக்டர்களுடைய மிகப்பெரிய ஆயுதம் என்னன்னா ஸ்கிரிப்ட். தயவு பண்ணி எல்லா இளம் டைரக்டர்களோ புது டைரக்டர்களோ உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்றேன்னு நினைக்காதீங்க. மேக்சிமம் என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ எல்லாம் ஸ்கிரிப்டில் போட்டுருங்க, ஸ்கிரிப்ட்லேயே எடிட் பண்ணிடுங்க. உங்களுடைய பொருட்செலவை பாதிக்கு மேலே குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களை நம்புகிற தயாரிப்பாளரும் சரி, உங்களை நம்புகிற இந்த திரை உலகமும் சரி, உங்களை கடைசி வரையிலும் பாதுகாக்கும் என்று கூறி வாழ்த்து சொல்லி